ஒவ்வொரு ஆண்டு இறுதியில் நாட்டில் பெய்யும் பருவமழையை தொடர்ந்து பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்படும். அச்சமயத்தில் வெள்ளம் சார்ந்து மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு மற்றும் நிவாரண நடவடிக்கையிலேயே அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே வெள்ளம் ஏற்படும் காலகட்டமான நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பொது தேர்தலை நடத்துவதற்கு தகுந்த நேரம் அல்ல என்று தேர்தல் சீர்திருத்த குழுவின் முன்னாள் உறுப்பினர் முனைவர் ஜி மணிமாறன் தெரிவித்திருக்கின்றார். 15வது பொது தேர்தல் எப்போது நடத்தப்படும் என்ற கேள்வியே தற்போது மக்கள் மத்தியில் எழுந்து வருகின்றது. ஆண்டிறுதியில் தேர்தல் நடத்தப்படலாம் என்ற ஆருடங்களும் எழுகின்றன. இந்நிலையில் தேர்தலை நடத்துவதற்கு இன்னும் கால அவகாசம் இருப்பதால் அரசாங்கம் இது தொடர்பில் நிதானமாக செயல்பட வேண்டும் என்று முனைவர் மணிமாறன் கருத்துரைத்தார். அரசாங்கம் ஆட்சி செய்வதற்கான காலக்கெடு அல்லது மெண்டேட் இன்னும் ஒரு 8 மாதங்கள் இருக்கின்றன. அதாவது ஜூலை 2023 வரைக்கும். அப்படி பார்க்கும் பொழுது நாம் இப்போது அவசரப்பட்டு, நமக்கு தெரியும் நவம்பர் அல்லது டிசம்பர் வந்து மழைக்காலம் பருவக்காலம் வெள்ளம் வருவதற்கான சாத்தியங்கள் உண்டு. அப்படி இருக்கும்பொழுது நாம் ஏன் வீணாக நாம் ஒரு பிரச்சனையை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய கருத்து. தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது அரசாங்கத்தின் கடமையாகும். அதற்கு இந்த வெள்ளம் ஏற்படும் காலகட்டம் தடையாக இருக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது பார்ட்டி கட்சிகள், போட்டியிடும் கட்சிகள், அவர்கள் வேட்பாளர்கள், பொதுமக்கள், அவர்கள் முக்கியமாக பொதுமக்கள் வெளியே வந்து ஓட்டு போவதற்கு நாம் ஒரு அருமையான ஒரு சுமூகமான ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் நாம் வெள்ளக்காலத்தில் தேர்தல் நடத்த வேண்டும்? அதுக்கு அரசியல் கட்சிகள் அதுக்கு முக்கிய ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த மழை காலகட்டத்தில் பொது தேர்தலை நடத்துவது சரியல்ல என்று மக்களின் கருத்தாகவும் உள்ளது. மக்களின் பாதுகாப்பு உட்பட பல முக்கியமான அம்சங்களை கருத்தில் கொண்டு சரியான நேரத்தில் பிரதமர் பொது தேர்தலை நடத்துவார் என்று தாம் நம்புவதாக மணிமாறன் தெரிவித்தார்.